ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ சனா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஒரு ஸ்பெஷல் ஹாய். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னாலே நம்ம உள்ள இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னு ஸ்பான்சர்ட் கண்டென்ட் கூட வருது எனக்கெல்லாம் மெயில் அதை அடிக்கடி செக் பண்ணணும். பட் கவலைப்படாதீங்க, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நான் ஒரு 1 மந்த் முன்னாடி இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் நம்பியிருக்கவே மாட்டேன். பட் தேங்க்யூ, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ஒரே ஒரு செகண்ட் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நீங்க டைட்டில் பார்த்த மாதிரி நான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் போட போறேன். ஓகேவா, என்னோட ஸ்கின்னையும் ஸ்கின்னா மதிச்சு கொஞ்சம் பேர் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை கேட்டிருந்தீங்க. உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாம அந்த வீடியோ கூட தான் உங்களுக்கு வந்துட்டேன். ஒரு சின்ன டிஸ்கிளைமர், நான் என்ன என்னோட ஸ்கின் கேர் அந்த ரொட்டீனை நான் என்ன ஃபிகர் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆப்வியஸ்லி தெரியும் எனக்கு, இன்னுமே மேக்கப் போட்டு எல்லாம் மறைச்சிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து இப்பவும் ஆக்னிஸ் எல்லாம் வரதான் செய்யுது. அது நார்மல் தான், பொண்ணா இருக்கிறோம், ஹார்மோன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நார்மல் தான். பட் அப்நார்மலா கொஞ்சம் கொஞ்சம் பிம்பிள்ஸ் வருது. அது ஏன் என்னோட தப்பு தான், நான் ஒழுங்கா ஃபேஸ் வாஷ் பண்ணல. ஸோ நீங்க மேக்கப் போட்டுறீங்கன்னா நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்குங்க, இல்லைன்னா கிளாக் ஆயிடும் அங்கே போய். ஸோ ரொம்ப பேசாம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மார்னிங் ரொட்டீன். ஓகேவா, மார்னிங்ல எனக்கு வந்து ஸ்டெப் கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி தெரியும், பட் சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் வாஷ் போட்டுப்பேன். ஃபேஸ் வாஷ்க்கு நான் யூஸ் பண்றது வந்து செட்டாஃபிலோட ஜென்டில் ஸ்கின் கிளென்சர். இது நார்மல் டு ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளது. இது ரொம்ப ஜென்டிலா இருக்கும் ஃபேஸ்ல. இது வந்து நயாசினமைடு இருக்கு, கிளிசரின் இருக்கு, பேந்தனால்லாம் கூட இருக்கு. இது ஸ்கின்னை சூதன் பண்ணி ஹைட்ரேட்டும் பண்ணும். மேக்கப்லாம் போட்டால் நான் இது வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா இது வந்து சுத்தமாக எந்தையுமே ரிமூவே பண்ணாது. ஸோ மார்னிங் நம்ம முந்தின நாள் உள்ள அந்த ரெசிடியூஸை மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னா மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். அதாவது பேசிக்லி மார்னிங் நான் அதை யூஸ் பண்ணிப்பேன், த்ரூ அவுட் த டே நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மற்றபடி இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், ஸ்கின்ல வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்குதுன்னா கூட இது வந்து சுத்தமாக லேதர் ஆகவே செய்யாது உங்கள் ஃபேஸில், ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்கின்னை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணிப்பேன். இது தேவையே கிடையாது, பட் இருந்தாலும் நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். நான் அதை மினிசோர்லேருந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் கூட 450 நினைக்கிறேன். இதில் இந்த ஒரு மாதிரி ரெண்டு டபுள் சைடு இருக்கும். ஒரு சைடு வந்து மாதிரி ஸ்க்ரப்பிங் மெட்டீரியல் அந்த மாதிரி, சிலிக்கான் தான் பட் ஸ்க்ரப்பிங் அந்த இதில் அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு சைடில் வந்து ப்ரஷ் இருக்கும். நான் அந்த ஸ்க்ரப்பிங் இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ முந்தின நாள் உள்ளது ஏதாவது போர்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அதை வச்சு க்ளீன் பண்ணேன் அப்படின்னா. ஸோ அதை எடுத்து ஃபேஸில் வந்து அந்த ஃபேஸ் வாஷை போட்டுட்டு நான் வந்து மசாஜ் மாதிரி ஒரு 40-50 செகண்ட்ஸ் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி நான் வந்து வாஷ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும்னு சொன்னேன்ல, அதை வச்சே நான் என்னோட லிப்ஸே நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிப்பேன். எனக்கு இந்த மாதிரி இலகி இலகிலாம் வந்தால் எனக்கு பிடிக்கவே செய்யாது, சுத்தமாக பிடிக்காது, பிச்சுட்டே இருப்பேன். அதனால நான் வந்து அதை எந்த அளவு தடுக்க முடியுமோ அந்த அளவு நான் தடுத்துருவேன். அவங்ககிட்ட அது இல்லைன்னா ப்ரஷஸ் இருக்கும்ல, டூத் ப்ரஷ், பழைய ப்ரஷ் வேணாம், புது ப்ரஷ். புது ப்ரஷ் எடுத்து நீங்க லைட்டா ரொம்ப வலிக்கிற மாதிரி இல்லாம லைட்டா லிப்ஸை ப்ரஷ் பண்ணிட்டு உங்களோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் போயிடும். ஓகேவா, உங்களுக்கு வந்து லிப்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தா ஃபீல் ஆகும். இதுதான் நான் வந்து ஒரு 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சூப்பரா ஒர்க் ஆகுது. அதுவும் இல்லாம எனக்கு வந்து லிப்ஸ் ட்ரை ஆகினா பிடிக்கவே செய்யாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா உடனே நான் வந்து லிப் பாம் போட்டுப்பேன். லிப் பாம்க்கு நான் வந்து என்னோட வேஸ்லினோட லிப் பாம் தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப வருஷமா இதான் யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்குது. பட் அது எஸ்பிஎஃப் கிடையாது. வெளியில போறேன் அப்படின்னா வந்து நான் எஸ்பிஎஃப் இருக்கிற மாதிரி ஏதாவது லிப் பாம் போட்டுப்பேன். இந்த டாட் அண்ட் கீவோட லிப் பாம் தான் போட்டுப்பேன். மற்றபடி நான் வந்து இந்த லிப் பாம் தான் வீட்டில் இருக்கும்போது எப்போ போட்டுகிட்டே இருப்பேன். லிப்ஸை ட்ரை ஆகவே விட மாட்டேன் நான். அது கழிச்சதை நான் வந்து சீரம்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து யூஸ் பண்ணுற சீரம் வந்து ஆர்டினரியோட நயாசினமாய் 10% ப்ளஸ் சிங்க் 1%. இதை ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி ஸ்மூத்தனும் பண்ணும். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், வாட்டர் பேஸ்டு சீரம் தான் இது. இது வந்து டார்க் ஸ்பாட்டை கம்ப்ளீட்டாக போகாது, பட் ரெகுலர் யூஸில் கம்மி பண்ணும் அந்த நம்ம ஸ்பாட் பிக்மெண்டேஷன் எல்லாம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதை பற்றி, ஸோ அதை பார்க்கலாம்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, நல்ல ஒரு சீரம் இது. உங்களுக்கு என்ன மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது, பிக்மெண்டேஷன்ஸ் ஃபேஸில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா பேசிக்கலி நீங்கள் நயாசினமைடு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான இன்க்ரீடியன்ட் இது. ஆக்டிவ்ஸ்லாம் வச்சு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நயாசினமைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கின் டைப்பும் கொஞ்சம் செட் ஆகும். அதுக்கப்புறமா நான் காட்ட போகிறது ஒரு சீரம் தான். பட் நான் என்னன்னா ரெண்டுத்தையும் ஒரே நாள் போட மாட்டேன். ஓகேவா, இது ஒரு நாள் போட்டேன்னா இதை நான் அடுத்த நாள் போடுவேன். அல்டர்னேட்டிவ் டேஸில் போட்டுப்பேன், இல்லை இதை காலையில் போட்டுறேன்னா நைட்டு போட்டுப்பேன். இதுக்கு வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான ரொட்டீனே கிடையாது, அது ஏன் தப்பு தான். பட் இதுதான் நான் போட்டிருப்பேன். நான் இப்போ நான் வீடியோக்காக உங்களுக்கு சேர்த்து போட்டு காட்டுறேன், பட் நீங்கள் சேர்த்து போட வேணாம். ஓகேவா, மினிமலிஸ்டோட 16% விட்டமின் சி சீரம் வித் விட்டமின் இ அண்ட் பெருலிக் ஆசிட். இது வந்து ஃபேஸில் இருக்கிற டல்னஸை கம்மி பண்ணுறதுக்கு நான் இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து விட்டமின் சினாலே பேசிக்கலி உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணும். இதோட ஸ்பெஷாலிட்டியே தான் விட்டமின் சியோடது. ஸோ உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலோ, சன் டேமேஜாக இருந்தாலோ, அன்இவன் ஸ்கின் டோனாக இருந்தாலோ அதெல்லாம் இது கம்மி பண்ணும்.
இந்த மினிமலிஸ்டோட வர எந்த ப்ராடக்ட்ஸ்லயுமே வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இல்ல. இப்போ வர வர எனக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஒத்துக்க மாட்டேது ஃபேஸ்ல. சோ நான் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாததான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து ஃப்ரேக்ரன்ஸ் சுத்தமா இல்ல. அதுக்கப்புறமா நீங்க விட்டமின் சி வாங்குறீங்க அப்படின்னாலே இதை வந்து டைரக்ட் சன்லைட்ல வைக்கவே செய்யாதீங்க. சுத்தமா காத்து போகவே கூடாது. கார்ட்போர்ட் பாக்ஸ்ல தான் கொடுப்பாங்க. இந்த பாக்ஸ்ல வச்சுக்கிறது ரொம்ப அட்வைசபிள். தெரியுதா? ஒரு மாதிரி எல்லோயிஷ் டென்ட்ல இருக்கிற ஒரு ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் கலர்ல இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போதுதான் இது வந்து எஃபெக்டிவா இருக்கும். இது வந்து காத்து பட்டு ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆரஞ்சு கலர் ஆக ஆரம்பிச்சிடும். ஆரஞ்சு கலர் ஆனது பிறகு இது உங்களுக்கு எஃபெக்டே இருக்காது. அடுத்ததான் நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணிப்பேன். மாமாத்தோட விட்டமின் சி அல்ட்ரா லைட் ஜெல் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் வித் விட்டமின் சி அண்ட் ஆலோவேரா வாட்டர். என்ன பெரிய பேரம்மா! இதோட ஸ்பெஷாலிட்டியை வந்து ரொம்ப குவிக்கா அப்சர்வ் ஆகும். இது நல்லா ஹைட்ரேட் பண்ணும். இதுல விட்டமின் சி இருக்கிறதுனால நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணா பிரைட்டன் பண்ணுவாங்க ஸ்கின்ல. இதுல விட்டமின் சி மட்டும் இல்ல, ஆலோவேராவும் இருக்கு, ஷியா பட்டரும் இருக்கு. இது வந்து உங்களோட சன் டேமேஜஸ் வந்து குறைக்கும். அதாவது சன் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு, டேன் இருக்குது அப்படின்னா இது வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இது நான் வந்து குளிர் காலத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? வந்து எனக்கு ஆயிலி ஸ்கின், அது சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா. எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ஆயிலி ஸ்கின்க்கு வந்து நான் வந்து குளிரான டைம்ல நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் நேச்சுரலாவே. அந்த மாதிரி டைம்ல மட்டும் தான் நான் இது போட்டுப்பேன். மத்த மாதிரி நேரத்துல நான் வந்து ஏதாவது ஜெல், நிஜமான ஜெல் மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணிப்பேன். அதாவது பாண்ட்ஸ், அதுதான் நான் வந்து போட்டுப்பேன். இப்போ சன்னி டேஸ்ல போட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகும், எனக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்கின் குள்ள இருந்தே. So only on rainy winter days. இதோட பிரைஸ் வந்து 349 எம்ஆர்பி. பட் ஆஃபர்ல எப்பவுமே இருக்கும், உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு அன்வான்ட் ஸ்டெப் நான் வந்து இன்க்ளூட் பண்ணிப்பேன். நான் வந்து ஃபேஸ் மசாஜ் பண்ணுவேன். இதுக்குதான் மாலுக்குலாம் தனியா போக கூடாது, போனாலே அது இதுன்னு வாங்கணும்னு தோணும் நம்மளுக்கு. இதோட பிரைஸ் கூட 500 நினைக்கிறேன். யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லிம்பாட்டிக் ட்ரைனேஜ்க்கு இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். காலையில உங்க ஃபேஸ் ரொம்ப பஃபியா இருக்குது அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்படிதான் யூஸ் பண்ணுவேன், அப்படிதான் யூஸ் பண்ணுவேன்லாம் இல்லை. கண்ணுக்கு கீழே ஒரு 10 times, அப்புறம் சீக்ஸ்ல ஒரு 10 times, அப்புறமா நம்ம டபுள் சின்ல ஒரு 10 times, அந்த மாதிரி நெத்தில அப்பப்போ அந்த மாதிரி எல்லாம். இதுக்கு டுட்டோரியல்ஸ் கூட நிறைய இருக்குது, வேணும்னு சொல்லுங்க, நான் வந்து கத்துக்கிட்ட வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மார்னிங்ல நான் கடைசியா யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து எஸ்பிஎஃப். எஸ்பிஎஃப் போடாம நான் வீட்லயும் இருக்க மாட்டேன், வெளியிலயும் போக மாட்டேன். எப்பவுமே என் ஃபேஸ்ல எஸ்பிஎஃப் இருந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு நான் யூஸ் பண்றது வந்து மினிமலிஸ்டோட எஸ்பிஎஃப் 50 PA 4+ சன்ஸ்கிரீன் வித் மல்டி விட்டமின். இதுல வந்து விட்டமின் ஏ, பி, இ அண்ட் எஃப் இருக்கு. இது உங்களுக்கு யூவிஏ அண்ட் யூவிபி டேமேஜ்ல இருந்து உங்களை காப்பாத்தும், சன் டேனை கம்மி பண்ணும், போட்டோ ஏஜிங்கையும் கம்மி பண்ணும்னு சொல்றாங்க. இது எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இது ஒயிட் காஸ்டே தராது. ஆல்ரெடி இதை ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டிருந்தேன், அதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு டிஸ்க்ளைமர், இது வந்து அவங்க வெப்சைட்ல இப்ப வந்து நானே நோட் பண்ணேன், இதை வந்து 16+ ஆளுங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு கீழே குறைஞ்ச ஏஜ்ல இருக்கீங்க அப்படின்னா இது வந்து வாங்காதீங்க. இப்போ நான் வந்து என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் உடைய பத்தி பேச போறேன். இப்போ நான் மேக்கப் எப்படி ரிமூவ் பண்ணுவேன் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து டபுள் கிளென்சிங் மெத்தட் மாதிரி என்னோட ட்விஸ்ட் போட்டு நான் வந்து பண்ணிப்பேன். அதுக்கு நான் வந்து இந்த டெட்டாலோட ஒரு வெட் வைப்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதுல வந்து அதையும் நான் சும்மா யூஸ் பண்ண மாட்டேன். அதுல ஏதாவது ஆயில் எங்கிட்ட அந்த டைம்ல இருக்கிற ஆயில், ஆல்மண்ட் ஆயிலோ ஆலிவ் ஆயிலோ ஏதாவது ஒன்று அதுல எடுத்து அதை அந்த வெட் வைப்ஸ்ல நான் வந்து தெளிச்சு அதுக்கப்புறமா என்னோட ஃபேஸ்ல இருக்கிற மேக்கப் நான் வந்து ரிமூவ் பண்ணிப்பேன். ஒரு 80% ஆஃப் மேக்கப் வந்து போயிடும். ஓகேவா? நான் வந்து ஃபுல்லா எடுத்துருவேன். ஆயில் போட்டு எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் கூட ஈஸியா வந்துடும். அதுக்கு அடுத்ததான் நான் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிப்பேன். ஃபேஸ் வாஷ்க்கு நான் வந்து நியூட்ரஜினாவோட டீப் கிளீன் ஃபேஷியல் கிளென்சர் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின்னுக்கு உள்ளது. இது வந்து நல்ல ஆயில் டர்ட் மேக்கப் எல்லாம் அழகா வாஷ் பண்ணி எடுத்துடும். இது வந்து ஆயில் ஃப்ரீ, இது வந்து ஆல்கஹால் ஃப்ரீ கிளென்சரும் கூட, இது வந்து நான் கமிடோஜெனிக் டெர்மடாலஜிக்கலி டெஸ்டடும் கூட கிளென்சிங் டூல். அதை எடுத்து நான் வந்து நல்லா ஃபேஸை மசாஜ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மசாஜ் பண்ணுவேன். மேக்கப்லாம் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா கிளீன் பண்றதுக்கு. 50 ml வந்து 140 rupees இது. அதுக்கப்புறமா நான் ஒரு டோனர் யூஸ் பண்ணிப்பேன். லோரியல் பாரிஸோட ரிவைட்டலிஃப்ட் கிறிஸ்டல் மைக்ரோ எசன்ஸ் வித் சாலிசிலிக் ஆசிட். இதுல சின்ன பாக்ஸ் நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. என்னோட போரெல்லாம் அப்படி நல்லா மினிமைஸ் பண்ணிடுச்சு நிஜமாவே. 299 rupees. டெட் ஸ்கின் செல்ஸை நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணும், போர்ஸை மினிமைஸ் பண்ணும், ஆயில் அண்ட் சீபம் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து டீப்பா பெனிட்ரேட் பண்ணி கிளியர் பண்ணும் நம்ம ஸ்கின்னை. அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து நான் வந்து ஈவினிங் தான் மஸ்டா யூஸ் பண்ணுவேன். மார்னிங் நான் யூஸ் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால நான் ஒன் டே விட்டு விட்டு சொல்ல போனா மறந்துடுவேன் சம்டைம்ஸ். ஸோ ஒன் டே விட்டு விட்டு கரெக்டா அந்த மாதிரி ஒரு ரொட்டீன்ல போயிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. அது இந்த ஆர்டினரியோட கிளைகாலிக் ஆசிட் 7% டோனிங் சொல்யூஷன். இது வந்து ஒரு எக்ஸ்போலியேட்டிங் டோனர். ஓகேவா? இது உங்களோட டல்னஸ் உங்க டெக்ஸ்டர் சைன்ஸ் ஆஃப் ஏஜிங் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணும், ப்ரிவெண்ட்டும் பண்ணும். இது வந்து கொஞ்சம் ப்ரைஸி தான். இதோட எம்ஆர்பி 1250 240 ml வருது உங்களுக்கு.
இது ஒரு வாட்டர் பேஸ்டு சொல்யூஷன் தான். அன்இவன் ஸ்கின் டோனா இருக்குது அப்படின்னா இது வந்து பேலன்ஸ் பண்ணும், டெக்ஸ்சரையும் கம்மி பண்ணும். இது வந்து காட்டன் பேட்ல எடுத்து மசாஜ் பண்ண சொல்றாங்க, பட் அந்த அளவுக்கு எதுக்கு வேஸ்டேஜ் அப்படின்னா கையிலே பண்ணிப்பேன். ஏன் அந்த சேம் மாய்ஸ்சரைசரே நான் போட்டுப்பேன், விட்டமின் சி மாமாவத்தோட விட்டமின் சி மாய்ஸ்சரைசரே நான் போட்டுப்பேன், வாசலினும் போட்டுப்பேன், போட்டுட்டேன்னா நைட் டைம் ரொட்டின் வந்து முடிஞ்சிடும். இப்ப நான் சொன்னதுல வந்து விட்டமின் சி வந்து நான் ஒரு 2 weeks தான் யூஸ் பண்றேன். எக்ஸ்போலியேட்டிங் டோனர் வந்து ஒரு 1 month யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி மீது எல்லாமே நான் வந்து ரிலீஜியஸா யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்யுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், ஆஃபர் இருக்கும்போது வாங்கிக்கோங்க எல்லாமே, இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அவ்வளவுதான், நான் உங்களுக்கு நல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீங்க கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது சஜஷன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்பட்டிருக்கேன், நான் உங்களுக்கு போடுறேன். அவ்வளவுதான், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க மெசேஜ் பண்ணி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங். உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன், அது வரைக்கும் டாடா.